குரு துணையுடன் அன்னையின் வழிகாட்டலில் வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு மென்மேலும் உயர அன்னையின் தவச்சாலைக்கு அழைக்கிறோம். இடம் காசி தர்மம், கடையநல்லூர், தென்காசி மாவட்டம். கால் 9363701116. சாலைகள் சிறப்பாக உள்ள இடங்களில் மட்டும்தான் சுங்க கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி உத்தரவிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் 5000 கிலோமீட்டருக்கு செயல்படுத்தப்படும் செயற்கைக்கோள் உதவியுடன் வாகனங்களில் சுங்கச்சாவடி கட்டணத்தை வசூலிக்கும் திட்டம் தொடர்பாக டெல்லியில் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சாலைகள் சிறப்பாக உள்ள இடங்களில் மட்டும்தான் சுங்க கட்டணத்தை வசூலிக்க வேண்டும். முறையாக பராமரிக்கப்படாமலும் மோசமாகவும் இருக்கும் இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க கூடாது. எந்த இடத்திலும் சேவை சிறப்பாக இருந்தால் மட்டுமே உரிய கட்டணம் செலுத்த வேண்டும். சேவை முறையாக இல்லாவிட்டால் கட்டணம் தேவையில்லை. குண்டு குழியுமாகவும் சேறு நிறைந்ததாகவும் சாலைகளை வைத்துக் கொண்டு அங்கு சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்க முற்பட்டால் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளாா்.